ஆருத்ரா கோல்டு டிரேடிங் மோசடி வழக்கில் மோசடி செய்த பணத்தில் 500 கோடி ரூபாய் வரை நிறுவனத்தின் இயக்குநர்கள் துபாய் நாட்டில் பதுக்கி வைத்திருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுதர்ஷன் வழங்கிட கேட்கலாம். சுதர்ஷன், வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். ஆருத்ரா கோல்டு டிரேடிங் மோசடி வழக்கில் மோசடி செய்யப்பட்ட பணத்தை கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் வரை இயக்குநர்கள் வந்து துபாய் நாட்டில் பதுக்கி வைத்திருப்பதாக பொருளாதார குற்றவரிய போலீசார் வந்து கண்டுபிடித்திருக்கிறாங்க. சொத்துக்களை முடக்க துபாய் நாட்டு அரசுடன் எம்லாட் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ள நிலையில அதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார குற்றப்பதிவு போலீசார் ஒரு கடிதமும் எழுதியிருக்கிறாங்க. இதுவரை மோசடி செய்யப்பட்ட பணத்துல வாங்கிய பல கோடி மதிப்பிலான 127 சொத்துக்களை கண்டறிந்து கிட்டத்தட்ட 60 சொத்துக்களை முடக்கி இருக்கிறாங்க. 102 கோடி ரூபாய் வங்கி கணக்கை முடக்கியிருக்கிறாங்க. 6.5 கோடி பணம், 6 கிலோ தங்க நகைகள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்டர்போல் உதவியுடன் துபாய் நாட்டில் பதுங்கி இருக்கக்கூடிய அந்த இயக்குநர்களையும் பிடிக்க வந்து தீவிரம் கண்டு வராங்க. முக்கியமாக நடிகர் ஆர் கே சுரேஷ் வந்து விசாரணைக்கு ஆஜராக வேண்டும். அது மட்டும் இல்லாம இப்ப அவர் உடனடியாக ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார குற்ற போலீசார் மீண்டும் வந்து அறிவுறுத்திருக்காங்க. ஆருத்ரா கோல்டு நிறுவனம் கிட்டத்தட்ட 2438 கோடி ரூபாய் வரை இந்த வழக்குல இதுவரை 22 மோசடி செய்த வழக்குல இதுவரை 22 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார குற்ற போலீசார் சொல்றாங்க. தொடர்ந்து மேலும் பல இங்க இருக்கக்கூடிய இயக்குநர்கள் மற்றும் நிர்வாகிகள் வந்து கைது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.